வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்பர் 4, ஃபிஷ் சாலட் அண்ட் மஷ்ரூம் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் சாலட்ல புரதச்சத்து அதிகமாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்கும், மாவு சத்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி மஷ்ரூம் சூப்லேயும் நார் சத்து அதிகமாகவும் மாவு சத்து ரொம்ப குறைவாகவும் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி தான் சாப்பிடணும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் உருக்கிக்கிறோம். உருக்கும் போதே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடிப்பை தான் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சூப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சூப்புக்கு சேர்த்துக்க போகிறோம். இதில் இருந்தே நம்ம சாலடுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் 1 பாக்கெட் மஷ்ரூம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். 200 கிராம் அளவில் இருக்கும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். 5-10 நிமிஷம் ஆகும் நல்லா குக் ஆகிறதுக்கு. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம சாலடுக்கு ஃபிஷ்ஷை டோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு முள் இல்லாத மீனை எடுத்துக்கோங்க. இது பாசா ஃபிஷ். இதில் மீன் முள் சுத்தமாகவே இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கணும் சாலட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் இதில் பாசா ஃபிஷ் கிடைக்கல அப்படின்னா வஜ்ரம் மீன் போன்லெஸ் க்யூப்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மீனில் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் அதை சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் உப்பு, இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள். சாலட் ஃபிஷ்க்கு எப்போவுமே மசாலா ரொம்ப தூக்கலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, மைல்டாக இருந்தால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. பத்தலைனா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து இந்த ஃபிஷ்லேருந்து தான் நமக்கு வந்து கட் பண்ணி செஞ்சு தராங்க. இப்போ நல்லா தடவி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஈவனாக கோட் ஆகணும். ஊறணுங்கிற அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நம்ம தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். சாலட் நம்ம ஸ்பூனில் தான் சாப்பிட போகிறோம், அதனால் கண்டிப்பாக சாலட் பண்ணும்போது ஃபிஷ் முள் இல்லாமல் எடுத்துக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தடவி வச்சுருந்த மசாலா தடவி வச்சுருந்த ஃபிஷ்ஷை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேலோ ஃப்ரை தான் பண்ணுறோம், டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. 5 மினிட்ஸே கொஞ்சம் அதிகம் தான், அதுக்குள்ளே இது சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கேக் மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ், குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பூன்லேயே அப்படி கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது தயாராகிடுச்சு, எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். சாலட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சிடலாம். ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகம், அதனால் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ மஷ்ரூமும் நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு 4-5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். மஷ்ரூம்லேயும் கேலோரி லெவல் ரொம்ப கம்மி, நார் சத்து அதிகம், ப்ரோட்டீனும் அதிகம், அதனால் இதுவும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூட நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். அது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. 1 கொதி வந்ததுக்கப்புறமா மஷ்ரூம்ஸ், மேக்ஸிமம் மஷ்ரூம்ஸை எடுத்து பிளெண்டரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரைச்செடுத்த பேஸ்ட்டை இந்த சூப்பில், கொதிச்சுட்டு இருக்கிற சூப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து மஷ்ரூம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், க்ரீமியாகவும் திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்குது. இது நல்லா 1 கொதி வரட்டும். 1 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாலடுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு லெட்டஸ் இலைகள் எடுத்துக்கிறோம். இது பார்க்குறக்க முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் முட்டைக்கோஸில் இருக்கிற காரத்தன்மை இருக்காது, அதை விட இலைகள் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை பச்சையாகவே சாப்பிட்லாம்,
இதை ஒரு ரெண்டு கையளவு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறோம். இது கூட ரெட் கலர் கேப்சிகம், சிகப்பு குடமிளகாய், அது கூட மஞ்சள் கலர் குடமிளகாயும் சேர்த்துக்கிறோம். பச்சை கலர் குடமிளகாயை விட இந்த ரெண்டுலேயும் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது, அதனால் அடிக்கடி இதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட குக் பண்ண ஸ்வீட்கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எந்த பச்சை காய்கறிகள் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ், முள்ளங்கி, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாலட் ட்ரெஸ்ஸிங் தயார் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ பவுடர் எடுத்துக்கிறோம். இது ஆப்ஷனல், இருந்தால் போடுங்க இல்லைனா வேண்டாம். இது கூட மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சம் உப்பு. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கிறோம். எப்போவுமே சாலட்ஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கோங்க. ஏன்னா சாலட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பச்சை காய்களில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லெமன் ஜூஸோடு சேர்த்து சாப்பிடும்போது 100% நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் அந்த காய்கறிகள்லேருந்து. அதனால் எப்போவுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை வந்து இந்த மாதிரி நம்ம வெஜ்ஜீஸில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் ஓரளவுக்கு ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாலடை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் ஸ்லைஸ்டு டொமேட்டோஸ், குக்கும்பர், ஆனியன் வச்சு, அதில் நம்ம வெஜ்ஜீஸ் வச்சு, அது மேலே நம்ம டோஸ்ட் பண்ண ஃபிஷ் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.